ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்க்கான நோட்டிஃபிகேஷன், ஏஎல்பி, என்டிபிசி, அடுத்து ஒரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரப்போகுதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்ன்னு இருக்கு. ஸோ அந்த ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்ல உங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே நான் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரீசனிங் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். யூடியூப்பில் நாம் வந்து ரயில்வேக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் கிளாஸஸ் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து யூடியூப்பில் வந்து ரயில்வேக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நாம் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரயில்வேல கேட்ட அதாவது குரூப் டி பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஷிஃப்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதே சமயம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த குரூப் டி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நடந்து முடிஞ்ச என்டிபிசி சிபிடி 1 சிபிடி 2 பேப்பர்ஸ் எல்லாமே யூடியூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நமக்கு வந்து யூடியூப்ல ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆனாலும் அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்ல வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்ல, ஏன்னா யூடியூப்ல ஒரு கிளாஸ்ங்கும் போது அதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஏன்னா இப்போ நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, ஏஎல்பி எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் போடுங்க மேம், அடுத்து ஆர்பிஎஃப் பத்தி டீடைல் போடுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு அந்த கிளாஸஸ்ல என்னவாகும், ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆகும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஆப்ல மிஸ் ஆகாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் யூடியூப்ல கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாம லாஸ்ட் டைம்ல எப்படி வந்து யூடியூப் கிளாஸஸ் எல்லாம் போச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் இதுலயும் நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். சப்போஸ் இதுல நீங்க மிஸ் பண்ணாலும் நீங்க வந்து ஆப்ல வந்து அந்த கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பிளான். இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா மண்டேலிருந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 7:00 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, குரூப் டில உள்ள க்வெஸ்சன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், என்டிபிசியில உள்ள க்வெஸ்சன்ஸும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ரெண்டையுமே நான் வந்து ரிவிஷன் கிளாஸ்ல வந்து கொண்டு வர போறேன். ஓகே, ஸோ யூடியூப்ல இருக்கிறது ரிவிஷன் கிளாஸ் தான், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட், நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸும் யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸும் சேம்னு நினைப்பீங்க. ஆனால் ரெண்டுமே சேம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேசிக்கே தெரியாமல் யூடியூப்ல உள்ள ரிவிஷன் கிளாஸ், இந்த கிளாஸஸ் அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டம். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா இதில் ஒரு டாபிக் இருக்காது, இதில் எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு என்டிபிசி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா அந்த மேக்ஸுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏஜஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், அல்ஜிப்ரா இருக்கும், ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் கம்பைன் ஆகி தான் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு ஒரு பேசிக் வந்து படிக்கணும். ஓகேவா, ஏன்னா இருக்கக்கூடிய இந்த யூடியூப் ரிவிஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes இருந்து ஒரு 45 minutes தான் யூடியூப்ல வந்து ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு வந்து நம்மளால கொண்டு போக முடியும். அப்போ அந்த டைமுக்குள்ள நான் என்ன எல்லாத்தையும் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ அப்போ ஜஸ்ட் இங்க வந்து என்ன இருக்கும், ஒரு ரிவிஷன் இருக்கும், ஆனால் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும் இந்த 6:00 கிளாஸ் வந்து, ஈவினிங் 7:00. ஓகேவா, ஸோ ஈவினிங் 7:00 கிளாஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. அதில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு டாபிக் மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே இருக்கும், மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அது மாதிரி ரீசனிங்ல இதுவரைக்கும் ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி ஈவினிங் 7:00 வந்து ரயில்வேக்கான கிளாஸஸ் இருக்கும், மிஸ் பண்ணாம போடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஸோ சிபிடி 1 ரிசல்ட் வரும்போதே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொன்னாங்க நான் போட்ட வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே, அப்போதான் நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் ரயில்வேக்கு. ஸோ ஒரு 100 or 120 வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனல்ல. நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே, லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரயில்வே வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ரயில்வேல கேட்ட மேக்ஸ், ரீசனிங்கு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அந்த டைம்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 வீடியோ கிட்ட இருக்கும், 150 வீடியோனே சொல்லலாம், ஒரு 100-120 வீடியோ கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த டைமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே ஒரு 100 கிளாஸ் வந்து போயிடும். உங்களுக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்பில் நிறைய கிளாஸ் போயிடும். அது வந்து என்னன்னா அதில் வந்து பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். யூடியூப்பில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிளாஸாவது போயிடும், 100 சொல்கிறத விட எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஒரு 100 கிளாஸஸ் வந்து போயிடும். அப்போ நீங்கள் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால்
இந்த யூடியூப்ல ரிவிஷன் கிளாஸை கண்டினியூ பண்ணலனாலும் நீங்க ஆப்ல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த ரிவிஷன் கிளாஸஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கிளாஸஸ் இந்த ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே. ஏன்னா லாஸ்ட் டைம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது அதுதான், ஓரளவுக்கு அவங்க பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபாலோ பண்ணது எல்லாமே நான் கொண்டு வந்த ரிவிஷன் கிளாஸ் தான். ஏன்னா நான் எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே டிஸ்கஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம் சிவிடி டூ, அதாவது ரயில்வே எக்ஸாம் போகும்போது நான் எந்த பேப்பர் டிஸ்கஸ் பண்ணேன்னா 2016 என்டிபிசி நடந்துச்சு இல்லையா, அந்த பேப்பர். அந்த டைம்ல சிஜிஎல், அதாவது என்ன சொல்ல, எஸ்எஸ்சியில் சில கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஏன்னா இப்போ ரயில்வேலையும் ஓரளவுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இந்த டைமும் உங்களுக்கு யூடியூப்லையும் நான் கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், ஆப்லையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா வேற லெவல். ரயில்வே எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் தான் டைம் எடுத்து படிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் டேயில் முடியக்கூடிய வந்து வேலை கிடையாது, ஒரே நாளில் நம்மளால் இது வந்து முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் நாம் வந்து இந்த டைம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமானு தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் நீங்கள், நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா எழுதுறதுக்கு? உங்கள் சைடில் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களாங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்கள் சைடில் இன்னும் உங்களுக்கு நீங்கள் பேசிக் முடிக்கணும், க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆப்பில் டெஸ்ட்டு பேட்ச் முதற்கொண்டு அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ யூடியூப் கிளாஸை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, குரூப் டியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது இல்லையா, லாஸ்ட் இயரில் 2022 எக்ஸாம் இருந்தது இல்லையா, அந்த பேப்பர் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கலந்து தான் நான் வந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ ஏன்னா இப்போது ரயில்வே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் எழுத வந்துட்டாங்க, ஸோ அதனால் தமிழ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதனால் நான் கொண்டு வர கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகே, அந்த குரூப் பி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்டிபிசி சிபிடி ஒன் கொஸ்டின், ஸோ 2021, அதாவது 2020 அந்த 21 ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட் வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சிபிடி ஒன்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி சிபிடி டூ நடந்துச்சு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும், டெய்லி ஈவினிங் 7:00 வந்து இருக்கும். ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்றேன், நீங்க பிகினரா இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் சொல்லக்கூடிய டாபிக் வந்து உங்களுக்கு புரியாது, நீங்க டக்குன்னு வந்து ரிவிஷன் கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணி தான் எல்லாத்தையும் படிக்கணும் இல்லை. ஆல்ரெடி நீங்க ஒரு ஆர்எஸ் அகர்வால் புக்லயோ இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயோ ஒரு பேசிக் எல்லாமே நீங்க கவர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரிவிஷன் கிளாஸ்ல நான் சொல்றது புரியும். ஸோ உங்களுக்கு பேசிக் எதுவுமே தெரியாது, எல்லா டாபிக்குமே ஓரளவுக்கு நீங்க படிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் A to Z எல்லா டாபிக்குமே நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணணும். ஸோ நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் ரிவிஷன் கிளாஸ் வரணும்னு நான் சொல்லலை, ஓரளவுக்கு அந்த டாபிக்ல உள்ள நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும், நான் சொல்றத புரிஞ்சுக்கிடணும். ஓகே, நான் இப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவேன். அப்போ நான் பிதாகரஸ் தியரம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன், பிதாகரஸ் தியரம் இந்த இடத்துல அப்ளை பண்றோம் அப்படின்னு ஒரே லைன்ல நான் முடிச்சிருவேன். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிலேருந்து நான் வந்து ஏ போவேன், ஏலேருந்து பி போவேன்னு சொல்லுவேன். அப்போ அந்த அதுக்கான ஷார்ட்கட்டு 2A+B இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாமே நான் சொல்லுவேன். அப்போ இது எல்லாமே எங்கே இருக்கும், உங்களுக்கு பேசிக்கில் இருக்கும். அதே மாதிரி ஒரு இயர் கண்டுபிடிக்கும் போதும் நான் என்ன சொல்லி கொடுப்பேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இது எல்லாமே பேசிக் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாமே ரீசனிங்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த ரிவிஷன் கிளாஸில் உட்காந்திங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே பேசிக் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க எல்லா டாபிக்லையும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ்ல உள்ள இது வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கீங்கன்னா ஓகே, அங்கே ஓரளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரயில்வேக்கு சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எஸ்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே ரயில்வே சிலபஸ் தான் வரப்போகுது. எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் சேம் சிலபஸ் தான் இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படிச்சிருந்தாலும் ஓகே தான், அந்த அளவில் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா ஓகே இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தும் வீக்காக தான் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கலையோ என்னவோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்
செலெக்ஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் அந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்பில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் பேட்சில் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ். நான் எதுக்காக திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா, இப்போ மேக்ஸ் கிளாஸஸ் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு, ரீசனிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் ஆப்லேயுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்காது, நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஆனால் ஆப்பில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ், ரெண்டு பிளான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து இருக்கும் லைவ் கிளாஸ். ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து நான் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணிடுவேன் ஒரு சாட்டர்டே ஆர் சண்டேல. எல்லோரும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஏன்னா நம்ம பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமன் இருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் இருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வருவேன் அந்த ஆப்பில். அந்த வீக்லி ஒன்ஸ் லைவ் கிளாஸில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது போகையும் சில டாபிக் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ்லேயே நான் வந்து கொண்டு வந்துடுவேன். இந்த ரிவிஷன் கிளாஸ் நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரிவிஷன் கிளாஸை நான் ஆப்லையும் உங்களுக்கு டைமர் வச்சு கொடுத்துருவேன். நீங்கள் ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமா அந்த லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் இங்கே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இருந்து இப்போ கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சிலபஸ் வந்து ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ல ஒரு தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மேக்ஸ்னா இப்படிதான் இருக்கும், ரீசனிங் தான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைச்சிரும் எல்லா டாபிக்லையும். ஸோ அந்த டைம்ல நான் ஆப்ல டெய்லி ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 30 minutes இல்லை ஒரு ஒன் ஹவர் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணிடுவேன். அதுல சில க்வெஸ்சன்ஸ் வந்து நான் கொண்டு வருவேன், அந்த க்வெஸ்சன்ஸை உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஒரு 1 minute ஆர் 1.5 minutes வந்து டைம் கொடுப்பேன், நீங்கள் எவ்வளோ டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்பில் லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி, அதாவது டைரெக்டாக இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்பில் உள்ள லைவ் கிளாஸு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரெடியாக. இந்த டைமும் ரயில்வேயில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் சிபிடி ஒன்னுக்கெலாம் நான் ஒரு ஸ்டூடெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது சிபிடி ஒன்னுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே, ஸோ அவர் வந்து செலக்ட் ஆனது என்னென்னா குட்ஸ் கார்டு வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. ஓகேவா, ஸோ அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ அவர் சிபிடி ஒன்னிலருந்து லாஸ்ட்டு ஃபைனல் வரைக்குமே நம்ம சேனல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சிபிடி ஒன் கிளியர் பண்ணதுமே, ஸோ அவர் சொன்னார் நீங்கள் போட்ட அந்த வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்டு போனேன், அந்த ரிவிஷன் கிளாஸில் நீங்கள் சொன்ன வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுது அந்த மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து படிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் திடீர்னு வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் மண்டேலேருந்து கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து யூடியூப்பில் உள்ள பிளான், டெய்லி உங்களுக்கு 7:00 வந்து கிளாஸ் இருக்கும். சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸாம் பற்றியோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னா, அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு அந்த கிளாஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதுவும் நான் அடுத்த நாளில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ கரெக்டாக சின்சியராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெய்லி ஈவினிங் 7:00 யூடியூப்பில் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்பில் நான் லைவ் கிளாஸ் இங்கே ஜென்ரலாக சொன்னேன் இல்லையா, இதை பற்றின டீடைல் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஆப்லேயே சொல்லிடுறேன். ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்லேயே நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஓகேவா, ஸோ ஒரு பிகினர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை கவர் பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிவிஷன் கிளாஸில் வந்து உட்காருங்க. இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிவிஷன் கிளாஸில் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டாபிக் எடுக்க போகிறேன்னா அந்த டாப்பிக்கையும் உங்களை வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டு வர சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பேட்ச்லேயே ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அங்கேயும் அந்த டாப்பிக் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் வந்து பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ரயில்வேல ஷுவராக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா வெப்சைட்டும் நான் எல்லா பக்கமே ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் வரும், ஆர்பிஎஃப்க்கும் வரும், ஏஎல்பி வரும், கண்டிப்பாக என்டிபிசி அந்த குரூப் பிக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, ஸோ திருப்பி திருப்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும்னு நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருக்காதிங்க. திருப்பி திருப்பி நீங்கள் மெசேஜ் போட்டாலுமே நான் சொல்லக்கூடிய பதிலுமே அதுதான், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலுமே கண்டிப்பாக ரயில்வேக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு புக்கை கலெக்ட் பண்ணுறதோ அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதோ அப்போ நமக்கு டைம் இருக்காது, ப்ரெஷர் தான் அதிகமாகும்.
ஓகேவா? ஸோ ப்ரெஷர் லாஸ்ட் டைமில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு படித்ததுமே மறந்து போயிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் நான் வந்து குரூப் டி தனியாக ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், என்டிபிசிக்கும் செலெக்ஷன் பேட்சில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கான சிலபஸ்க்கான பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் பேட்சில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சிலபஸ்க்கு, அதில் உள்ள கிளாஸஸை அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மூணே மூணு தான். ஒன்று வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும், சிலபஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிலபஸை கவர் பண்ணணும். நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம் சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 months, 4 months மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months டைம் கூட ஆகும் சிலபஸ் கவர் பண்ண. அப்போ அந்த சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா? ஸோ சிலபஸை கவர் பண்ணுறது தான் இங்கே பெரிய வேலையே. ஸோ ஏன்னா பெரிய சில மேக்ஸுக்கு தனியாக இருக்கும், ரீசனிங் தனியாக இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் தனியாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 6 to 8 hours இல்லை முடிஞ்சால் நீங்கள் ஒரு வெளியில் வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது வந்து இது வந்து பெரிய காம்படிஷன் இங்கே இருக்கும், ஆனால் அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா? அதனால் எவ்வளோ சோர்சஸ் கிடைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், அதே சமயம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் போடணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னே புரியும். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் சிலபஸில் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க, ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவல் கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க, சிம்பிளிஃபிகேஷனில் ஜஸ்ட் ஒரு 30 seconds முன்னாடியே போடக்கூடிய ஒரு கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னா நீங்கள் எக்ஸாமில் எதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணுங்கிறது தான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டு எல்லாத்தையும் முடிங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் ஒர்க்னா என்னங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் எக்ஸாம் போகும்போதே சொன்னேன், ஏன்னா சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க, எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிப்பாங்க சில ஸ்டூடெண்ட்டு, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மார்ட்டாக எடுக்க மாட்டாங்க, எக்ஸாமில் போய் ஃபஸ்ட்டே டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது, இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் 1 mark தான். ஒரு சிம்பிளான ஒரு 30 seconds 5 seconds ஒரு அனாலஜியில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணாலும் இங்கே 1 mark தான். அப்போ நமக்கு வந்து எதுக்கு நம்ம அதிக அளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஈஸியான கொஸ்டினுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஓகேவா? ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 70 இல்லைனா ஒரு 16 கூட வச்சுக்கோங்க, 60 to 70% ஆஃப் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வேணால் உங்களுக்கு வந்து மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வரும்போது நமக்கு டைம் முடிஞ்சிடும். இல்லைனா டிஃபிகல்ட்டான கொஸ்டினில் 1 or 2 questions மட்டும் அட்டன் பண்ணிட்டு வருவோம். ஒரு 5% இல்லைனா ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணோன்னா இந்த ஈஸியான கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதிலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் சூஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் சூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சிலபஸை தரவாக படிச்சிருக்கணும். சிலபஸை படிக்கும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும், பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், இதை வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணணும், இது வந்து டைம் எடுத்துக்கிடும், இது பார்த்தோன்னே ஆன்சர் வந்துடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக படிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை முடிங்க, உங்கள் கையில் புக் இருந்தாலும் சரி, நீங்கள் லாஸ்ட் டைம் என்டிபிசி எழுதி இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறதுக்காக ரயில்வே எக்ஸாம் படித்தாலும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் சரி, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த டைமில் லாஸ்ட் டைமில் விட்ட தப்பு எல்லாத்தையும் இந்த டைமில் கரெக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணவங்க கிடையாது, ஆனால் இங்கே வந்து இங்கே எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாரோட டைம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும். ஸோ ஒருத்தங்க இந்த வருஷம் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்க போன வருஷம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு அடுத்த வருஷம் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா? ஸோ அவங்களோட டைம் தான் மாறுமே தவிர ஆனால் எல்லாருமே சக்ஸஸாக ரீச் பண்ணிடுவாங்க ஓகே? ஸோ அதனால் நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ரயில்வேலேருந்து கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா? ஓகே, ஸோ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், திங்கக்கிழமையிலேருந்து 7 o'clock உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும், மறக்காமல் அந்த லைவ் கிளாஸை வந்து அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் சரி,
ஸோ இந்த கிளாஸஸை மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் நீங்கள் செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா ரயில்வே NTPC குரூப் டி செலெக்ஷன் பேட்ச்ன்னு இருக்கும், ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதில் வந்து பைனோ ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஸோ புதுசாக வந்தவங்களுக்காக ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே, இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், 9043793345. ஓகே, ஸோ ஒரே ஒரு க்வெஸ்சன், திருப்பி திருப்பி நோட்டிஃபிகேஷன் வருமா வருமானு கேட்காதீங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, ஸோ நம்பிக்கையோடு என்ன கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே இருங்க, எக்ஸாமுக்கு கரெக்டாக படிங்க. இப்போ கிடைக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து கோல்டன் டேஸ்ன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இப்போ வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. எக்ஸாம் வந்து எப்படியும் இன்னொரு 3 மந்த்ஸுக்கு அப்புறமோ எப்போமோ வருதுன்னா அந்த 3 மந்த்ஸுங்கிறது நமக்கு கோல்டன் டேஸ் தான், ஏன்னா இந்த டைமுக்குள்ளே நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் முடிக்கணுமோ அதை முடிச்சு வச்சிடலாம் ரெடியாக. ஓகேவா, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது RRB23 கூப்பன் கோடை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ திங்கக்கிழமையிலேருந்து 7:00 கிளாஸ் இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்லேயே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதிலருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வந்து கொஸ்டின் போட்டிருக்கேன், ஏன்னா லாஸ்ட் டைமில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், ஸோ இதுதான் அந்த கொஸ்டின்ஸ், லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின்ஸு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கும் நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோட கொஸ்டின். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட இதை வந்து செக் பண்ணுவாங்க, ஸோ எவ்வளோ வருது மார்க்கு அப்படின்ட்டு. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே, என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ வந்து போடுவாங்க, அந்த ஆன்சர் கீயில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்லேருந்து கிளியர் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அந்த கொஸ்டின்ஸே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன், அதை வெளியிலேருந்து கிடைச்ச கொஸ்டின்ஸும் நான் வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வருஷம் NTPC உங்களுக்கு எழுத போனீங்கனாலுமே இதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க, ஏன்னா ரயில்வே மற்ற எக்ஸாம்லையாவது ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆனால் ரயில்வே பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டனாலும் கேளுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து படிச்சுட்டு போனாலே பாஸ் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவ்வளோ முக்கியம் ரயில்வே எக்ஸாமுக்கு, ஏன்னா அதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. நானும் உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், லாஸ்ட் டைம் போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா கொஸ்டினையுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா எல்லாமே அந்த ஷிஃப்டில் எல்லா ஷிஃப்டோட கொஸ்டினும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இந்த டைம் வந்து நாம் வந்து யூடியூப்பில் சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஆப்பில் கண்டிப்பாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் லைவ் கிளாஸ் வருவேன் இல்லையா, அதுலேயும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படிங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், ஹிஸ்ட்ரி பாலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கூட விட்டுருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் அந்த கொஸ்டினையும் படிங்க, அந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் சேர்த்து படிங்க. இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரபி ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் வரும் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ் தவிர ஜென்ரல் அவேர்னஸில், அதே மாதிரி சயின்ஸ் கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ ரெண்டு இது
ஜென்ரல் அவேர்னஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியது அந்த டைமில் கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது போக இருக்கக்கூடிய மீதி எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. சயின்ஸ் குரூப் டினா சயின்ஸ் வந்து தனியாக இருக்கும். அதை என்டிபிசி எழுத வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் அவேர்னஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்துடும். அப்போ அந்த சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமி ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் இல்லையா, ஃபேமஸ் பிளேசஸு டெம்பிள்ஸு அந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னா அந்த கொஷின் அதுக்கு கீழே உள்ள நாலு ஆப்ஷனையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, நாலு ஆப்ஷன் அப்படி படிக்க முடியாது கூடாது. அந்த கொஷின் வந்து எதையாவது ஒன்று ரிலேட் பண்ணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் கேட்காங்கன்னா அதில் ஒரு 1920 1942 இந்த மாதிரி ஒரு நாலு இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு இயர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நாலு இயரும் ரொம்ப முக்கியமான இயராக இருக்கும். ஏன்னா 1920 நம்மளுக்கு என்னது, ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நடந்துச்சு. அப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா, 1920 நடந்துச்சு, ஆனால் 1940 கொடுத்துருப்பாங்க. அது போக ஒரு முக்கியமான வருஷம், இப்போ ஜாலியன் வாலாபாக் நடந்தது, ஸோ அந்த மாதிரி இதுவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த இயரும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த ஆப்ஷனில் இருக்க இயரும் ஏதாவது ஒரு நிகழ்வோட தொடர்புடையதா அப்படிங்கிறத சேர்த்து படிச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வருது அப்படின்னா ஒரு நாலு நேஷ்னல் பார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு நேஷ்னல் பார்க்கும் நாலு நேஷ்னல் பார்க்கில் எது வந்து இந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பன்னார்கட்டா எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, அப்போ கீழ்கண்டவற்றில் எந்த நேஷ்னல் பார்க் வந்து கர்நாடகாவில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டில் உள்ள நேஷ்னல் பார்க்கையும் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன நேஷ்னல் பார்க் சொல்லலாம், காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு. அந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க் உங்களுக்கு எங்கே இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கு, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கு வந்து எங்கே இருக்குன்னா ஜிம் கார்பெட் வந்து உத்தரகாண்டில் இருக்குது, கரெக்டாக. ஸோ ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனே நீங்கள் சேர்த்து படிக்கும் போது அந்த நேஷ்னல் பார்க், அதே மாதிரி ரந்தபூர் நேஷ்னல் பார்க்கு. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே கொஷின் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கு ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மூணு நேஷ்னல் பார்க்கையும் படிச்சிடணும். காசிரங்கா நேஷ்னல் பார்க் இங்கே இருக்குது, ரந்தபூர் நேஷ்னல் பார்க் இங்கே இருக்குது, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்து படிச்சிடணும். அதே மாதிரி ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறது இப்படி தான், ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை படிச்சுட்டு போகக்கூடாது. இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் படிக்கணும். ஒரு கொஷின் படிக்கிறீங்க ஜிகேலையோ சயின்ஸ்லேயே படிக்கிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனையும் சேர்த்து படிக்கணும். அதை படித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரெஃபர் பண்ணணும், ப்ரீவியஸ் ஷிஃப்ட் கொஷினே ரெஃபர் பண்ணணும். அது என்ன ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒன்றாந்தேதி எக்ஸாம் நடக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30ஆம் தேதி இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து நிறைய ஷிஃப்ட் நடக்கும் ரயில்வே பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு 30ஆம் தேதி எக்ஸாம்னா இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்கோ அத்தனை ஷிஃப்ட் கொஷினும் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு அது கிடைக்கும். அந்த கொஷின் பேப்பர் அப்படியே கிடைக்கலனாலும் எழுதிட்டு வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தந்த கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நானே டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர்ல ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஷினோட அனாலிசிஸ்ன்னு போட்டு நானே டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய யூடியூப் சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஓரளவுக்கு வச்சுட்டு இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்கன்னா அந்த டாபிக் எடுக்கணும். அந்த டாபிக் எடுத்துட்டு அதுக்கு கீழே என்னென்ன வருதோ அதெல்லாம் கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு ஷிஃப்ட்ல அந்த டாபிக்ல ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்ல வின்னர் கேட்டாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல ரன்னர் யாருன்னு கேட்பாங்க, ஒரு ஷிஃப்ட்ல அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, அந்த டாபிக் உள்ளேயே ரிலேட் பண்ணி கேட்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் எப்போ சொல்கிறதான் சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெத்தடையும் நான் இங்கே சொல்லிட்டேன். சும்மா அந்த ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, ஒரு ஆப்ஷனுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகுங்க. அப்படி படித்தா தரவு பண்ணிடலாம், நல்லா தரவாக படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தா போதும். டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு 10 டெஸ்ட்டு நீங்கள் தெளிவாக போட்டு போனால் கூட போதும். அந்த டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா எல்லோரும் டெஸ்ட்டு போடணுங்கிறதுக்காக 50 டெஸ்ட்டு 100 டெஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் என்ன கேட்ட வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெஸ்ட் போட முடியுதோ அந்த டெஸ்ட்டை போடுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு 100 டெஸ்ட்டு 1000 டெஸ்ட்டு போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு வார நாள் எடுத்துக்கோங்க, இல்லை 3 நாள் ஒரு வாரம் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட டைமை பொறுத்து. இன்றைக்கி டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த
டெஸ்ட்டை சப்மிட் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்க மாட்டீங்க. எந்த டெஸ்ட்லேயுமே யாராலையும் ஃபுல் மார்க்லாம் வாங்க முடியாது. அப்போ எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்க கொஸ்டினே அனலைஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக உங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நீங்கள் தப்பாக அட்டன் பண்ண கொஸ்டினே அட்டன் பண்ணணும், அந்த அனலைஸ் பண்ணணும். திருப்பி உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது கீழே உங்களுக்கு சொல்யூஷனில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க எதனால் இந்த ஆன்சர் வருது, எதனால் இந்த ஆன்சர் வரலை அப்படிங்கிறத. ஸோ இதுதான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கான மெத்தடு. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இங்கே எதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிலே ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிரும். இப்படி தான் நம்ம படிக்கணும், இப்படி தான் டெஸ்ட் போடணும், இப்படி தான் அனலைஸ் பண்ணணும், எக்ஸாம் இப்படி நெகட்டிவ் மார்க்கில் விடக்கூடாது அப்படிங்கக்கூடியது ஒரு இது கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன ஆகிரும்னா ரொம்ப நாள் ஆகிரும். இதே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்லேயே கிடைச்சிரும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இங்கே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறவங்க புத்திசாலியும் லாஸ்ட் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஐடியா கிடைக்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு டைமில் கிடைக்கும், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டே கிடைச்சிரும். ஸோ ரெண்டாவது மூணாவது அட்டெம்ப்ட்ல வர்றவங்க வந்து ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் விளையாட்டாக இருந்திருப்பாங்க, அந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். மேபி ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0.25 அந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து விட்டுருப்பாங்க. அதே இதை அடுத்த இதில் கரெக்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐடியாவை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, என்னென்ன நான் சொல்கிறேன்னோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த சேனல்னாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. சிலபஸ் கவர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டால் டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த டெஸ்ட்டு போடுறதே வேஸ்ட்டு, அவ்வளோதான். சும்மா நம்ம டெஸ்ட்டு போட்டு 40 மார்க் வருதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு போடக்கூடாது. அந்த 40லேருந்து நம்மளோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிறதே இல்லை. அப்போ நம்ம எப்போ நம்மளோட ஸ்கோர் டெஸ்ட்டு எதுக்கு போடுறோம், நம்மளோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் டெஸ்ட் போடுறோம். அப்போ நம்ம அந்த டெஸ்ட்ல இருந்து அடுத்த டெஸ்ட் போகும்போது என்ன பண்ணணும், இங்க ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாதான் இங்க உங்களோட ஸ்கோர் வந்து 50 ஆகும். அடுத்து அனலைஸ் பண்ணும்போது, நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதைத்தான் சொல்றேன், அடுத்து நீங்க இதை அனலைஸ் பண்ணும்போது அடுத்து 60 ஆகும், அனலைஸ் பண்ணும்போது 70 ஆகும். ஃபைனலா நீங்க எல்லா டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எழுதும் போது உங்களோட ஸ்கோர் கண்டிப்பா கட் ஆஃப் விடையே அதிகமாகும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, 9043779345. ஓகேவா? ஓகே. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்மளோட ஆப்பில் ஆர்பிஎஃப்க்கான செலெக்ஷன் பேட்சும் இருக்குது, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான செலெக்ஷன் பேட்சும் இருக்குது. நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.